ஹாய் கைஸ், திஸ் இஸ் தேவி. லாஸ்ட்டாக ஹீரோயினோட அண்ணன் இறந்துட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கும். இப்போ அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. சாங்ஸ் அப்படியே காரில் போயிட்டு இருக்கும்போது அவனோட அசிஸ்டன்ட்டு கால் வருது, இந்த மாதிரி ஹீரோயினோட அண்ணனுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது, வந்து பார்க்க வாங்கன்ட்டு. இவங்களை அப்படியே காரை விட்டு நடிச்சிட்டு போவாங்களா, இது எல்லாத்தையுமே நாம்ட்டும் பார்க்குறான். இவன் என்னடா தலையிட பேச போகலான்னு பார்த்தா நடுவில் எங்கேயே போயிட்டு இருக்கிறானு சொல்லி பார்த்துட்டு அவனும் கிளம்பிடுவான். அப்படியே இந்த விஷயம் சாங்ஸோட ஒய்ஃபுக்கு தெரிய வருது. அவளுக்கு டக்குன்னு அப்படியே சொல்லிட்டு சிரிப்பு தான் வருது. ஆனால் பக்கத்தில் நாம்டேவோட ஒய்ஃபும் சீஃபோட ஒய்ஃபும் இருப்பாங்களா, உடனே அப்படியா என் பையனுக்கு என்னாச்சு, என் ஹஸ்பண்ட் எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சீன் போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுவா. இப்போ கொஞ்ச நேரத்திலேயே சாங்ஸ் அவன் பையனை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டான். அங்க பார்த்தா அவன் மயக்கத்துல இருப்பானா, இவன் தூங்கிட்டு இருக்கானு சொல்லிட்டு ரொம்ப பதறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே கண் முழிச்சிருவான். கண் முழிச்ச உடனே நம்ம ஹீரோனை பத்தி தான் பேசுறான். நான் அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன், அவளை பத்திரமா பாத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. லாஸ்ட்டா நம்ம ஹீரோனை இவன் பார்க்க போயிருப்பாள், அப்போ இவங்க அம்மாவோட கல்லறைக்கு போயிட்டு நான் என் தங்கச்சியை சேஃபா பாத்துக்குவேன், அவளுக்கு பிடிச்ச பர்சன் கூட அவ கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பா, அவ பாட்டி ஏகிற வரைக்கும் நான் பத்திரமா பாத்துக்குவேன், அவளை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருப்பான். இது ஏன்னா நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருந்து கேட்டுப்பா, டே உன்னோட நான் 3 வயசு தான் கம்மி, எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறேன் சொல்லிட்டு அப்படியே கலாச்சிட்டு இருந்திருப்பா. அதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட ஹீரோயினை பத்திரமா பாத்துக்கோங்க சொல்லிட்டு ப்ராமிஸ் எல்லாம் வாங்குறான். அவங்க அப்பாவுக்கு அழுகழுகியா வருது, நீ ஏன் வந்து பத்திரமா பாத்துக்குவேன், அதெல்லாம் உன்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் அப்படியே கண்ணை மூடி இறந்துருவான். சாங்ஸும் அவன் கண்ணு முன்னாடியும் அவன் பையன் இறக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ இதே டைம்ல ஹாஸ்டல்ல காமிக்கிறாங்க. டாக்டர் லூவா சுடுவன் சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கும்ல, அந்த கேப்ல லீ ஒரு ஷார்ப்பான பொருள் எடுத்து கையில மறைச்சு வச்சிருப்பான். இப்போ அதை யூஸ் பண்ணி அவனை கட்டி போட்டு வச்சிருக்காங்கல்ல ஒரு ரூம்ல, கயிறு ஃபுல்லா ஊத்துட்டு அப்படியே பேஸ்மெண்ட்டுக்கு போலான்னு சொல்லி வேகமா ஓடிட்டு இருக்கான். அங்க பார்த்தா ஹாங் கீழ இருந்து மேல வந்துட்டு இருக்கான், அவனை தாண்டி எங்க பேஸ்மெண்ட்டுக்கு போறது அப்படியே ஓடிட்டு இருக்கும்போது வார்டனோட ரூமுக்குள்ள பூந்துருவான். இந்த சவுண்ட் ஹாங் கேட்டு அவனும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு அங்க செக் பண்ணலாம்னு சொல்லி வந்துட்டு இருக்கான். உள்ள ஓபன் பண்ணிட்டே வரா, அங்க யாருமே இருக்க மாட்டாங்க, இதனால ஹாங் அப்படின்னு நார்மலா திரும்பி போயிருவான். எங்கடா லீ போனான்னு சொல்லி பார்த்தா அந்த வார்டன் ரூமுக்குள்ள ஒரு சீக்கிரட்டான ரூம் இருக்குன்னு சொல்லியிருப்பல்ல, அந்த ரூமோட கீ வெளியே இருந்திருக்குமா, இது என்ன கீ இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது உள்ள ஒரு சீக்கிரட் டோர் இருக்கிறத அவன் கண்டுபிடிச்சிருவான். அதை ஓபன் பண்ணிட்டு இப்ப அந்த ரூமுக்குள்ள தான் இருக்கிறான். அந்த ரூம பாருங்களேன், செம பயங்கரமான செட்டப்பா இருக்குல்ல, எல்லா ரூம்லயும் வயர் ட்ராப் பண்ணி இங்க உட்காந்து ஒட்டு கேக்குற மாதிரி ஒரு செம்மையான செட்டப் அங்க பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம வார்டன் யாருன்னே இப்ப வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறாங்கல்ல, இதே டைம்ல வார்டனை காமிக்கிறாங்க. அந்த தொட்டிக்குள்ள வாக்கி டாக்கி ஒளிச்சு வச்சிருப்பாங்கல்ல, சேனும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே தூங்கிட்டு இருக்காங்க. சைலண்டா அந்த வாக்கி டாக்கி எடுத்துட்டு வந்து பாத்ரூம்ல வச்சு யாருக்கோ போன் பண்றாங்க. இவங்களோட கோடு நேம் சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா யார்கிட்ட பேசினாங்க, என்ன பேசினாங்க அப்படிங்கறதெல்லாம் இப்போதைக்கு நம்மளுக்கு காமிக்கல. இதே டைம்ல ஹீரோ ஹீரோயின காமிக்கிறாங்க. பிரேக்கிங் நியூஸ் போட்டு சாங்ஸோட பையன் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லா அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இதுல நம்ம ஹீரோ வர கோத்துட்டுருவாங்க. ஹீரோக்கு இதுக்கு எந்த சம்பந்தமுமே இருக்காது, அவன் என்ன பண்ணுவான், அவன் பாவமா பாத்துட்டு இருக்கான், டக்குன்னு டிவி ஆஃப் நீ போட்டுட்டு ஒரு ஓரமா போய் நின்றுவானா. ஹீரோனால இதை நம்பவே முடியல, உண்மையிலேயே பிரதர் செத்துட்டானா, உண்மையா இருக்காது உண்மையா இருக்காதுன்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி எழுதிட்டு அங்க இருந்து ஃபாஸ்டா ஓட ஆரம்பிச்சிருவா. அங்க ஸ்டெப்ல எல்லாம் பாம்பு செட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, இவ போற வேகத்தை பார்த்தா நேரா போய் உள்ள விழுந்துருவா போல இருக்கு. இதனால ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறான். இந்த சவுண்ட் எல்லாமே வார்டனுக்கு கேக்குது, அங்கதான் பக்கத்துல பாத்ரூம் இருக்குமா, என்னடா இது வெளியே பயங்கரமா சவுண்ட் கேக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வாக்கி டாக்கியோட வெளியே போக முடியாது. அதனால அந்த வாக்கி டாக்கிய அங்கேயே பேப்பர்ல சுத்தி குப்பை தொட்டியில போட்டு வெளியே வந்துருவாங்க. இப்போ ஹீரோ கரெக்டான டைம்ல நம்ம ஹீரோயினை போய் பிடிச்சிருவான். ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோயின் தப்பிச்சிருப்பா. அப்ப ஹீரோ நீ என்ன சாங்கணும்னு ஆசைப்படுறியா, எதுக்காக இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி திட்டுறதுக்கு, உன்னோட ஆளுங்க தான் என்னோட பிரதரை சாங்கடிச்சுதா, எங்களையில இங்க ஹாஸ்டேஜா பிடிச்சி வச்சிருக்கீங்கல, இது போதானே எங்க அண்ணனை வேற கொலை பண்ணிருக்கிறியான்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிருவா. பிளீஸ் என்ன வீடு எங்க அண்ணனை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ஹீரோயின் கஷ்டப்படுறத பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் ஃபீல் பண்ற எல்லா விஷயத்தையுமே வார்டன் நின்னு பாத்துட்டு இருக்கும்போது ஹாங் கரெக்டா வந்து அப்படி காஃபி டேரியை கூட்டிட்டு போயிருவான். லியே காமிக்கிறாங்க. அந்த சீக்கிரட்டான ரூமை பார்த்துட்டு இவன் வியந்து போயிட்டான், எல்லாத்தையுமே அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். அங்க ஒவ்வொரு ரூமுக்கும் தனித்தனி டேப்பே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயினை பத்தி ஃபுல் டீடைல் அவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஸ்டார்டிங்ல இருந்து என்ன பண்ணான்னு சொல்லி இவங்க எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம என்ன திங்க் பண்ணிருப்போம், ஹீரோயின் சேஃபா ஹீரோ பதுக்கி வச்சிருக்கா யாருக்கும் தெரியாம அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிருப்போம். ஆனா அது எதுவுமே இல்ல, வார்டனுக்கு இந்த எல்லா விஷயமும் ஸ்டார்டிங்ல இருந்தே தெரிஞ்சிருக்கு, ஆனா தெரியாத மாதிரியே பில்டப் கொடுத்துருக்காங்க. ஹீரோவா அன்னைக்கு சேஃபா வெளியே அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து நைட்டு சாப்பிட்டுக்கிறா. அப்போ அவங்க எல்லாருமே அந்த நெக்லஸ் பத்தி கேக்குறாங்க, இவ்வளவு நம்ம ஹீரோ தான் தந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெக்கம்லாம் பட்டுக்கிறாளா. இதையும் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த பையன் கிளம்ப இருக்கு முன்னாடி நெக்லஸ் எல்லாம் தந்திருக்கான், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ரெண்டு திரும்ப மீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எழுதிருக்காங்க. இப்பதான் லீக்கு புரியுது, ஹீரோ ஹீரோயினுக்கு நடுவுல என்னமோ போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு இதுல இருந்து சவுண்ட் கேக்குது. அப்படியே அந்த ஹெட்செட் எடுத்து மாட்டி கேக்குறான். நம்ம ஹீரோவும் ஹாங்கும் தான் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹாங் சாங்ஸோட பையன் இறந்துட்டான், இதனால அவங்க நம்மள ஏதாச்சும் பண்ண நினைப்பாங்க, நம்மளுக்கு வந்து ஆர்டர் கூட ஃபர்ஸ்ட் வந்தது தானே, இப்ப வரல இல்ல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கானா. ஹீரோவும் நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், காஃபி டேரியால பாடி டிராப் செட் பண்ண
இருந்தேன். எல்லா பக்கமும் எக்ஸ்ட்ரா பாம்புன்னு சொல்லி எல்லாத்தையுமே செட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹாங்கு கைதும் புரியல, எதுக்காக திடீர்னு இப்ப எல்லாத்தையுமே செட் பண்ண சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேக்குறானா. பதிலுக்கு ஹீரோ, அவங்க இன்னொரு டைம் நம்மள ஏமாத்த ட்ரை பண்ணாங்கன்னா இந்த ஒரு பட்டன் தான், இது அமுக்கனா போதும், மொத்த பில்டிங்கும் காலி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹாங்குக்கும் ஜாலியா தான் இருக்குது, அவன் தான் ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாரும் சாங்கலாம் தான் சொல்லிட்டு இருப்பான், அவனும் ஜாலியா செட் பண்ண போயிருவான். இதெல்லாம் கேக்குற லீக் தான் அல்ல இல்ல, என்னடா இது பாம்பு செட் பண்றேன்னு சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு பயந்து போய் உட்காந்துருக்கான். சரி நம்ம இதே ரூம்ல இருந்தா ஈஸியா மாட்டிக்குவோம்னு சொல்லிட்டு அவனை கட்டி போட்டு வச்சிருப்பாங்கல்ல அந்த ரூமுக்கே போயிடலாம் சொல்லிட்டு அப்படியே வெளியே வரான். கரெக்டா ஹாங் அதே ரூமுக்குள்ள உள்ள வந்துருவான். இவன் டக்குன்னு போய் ஒளிஞ்சுக்குவான், அந்த ரூம்ல தான் பாம்பு பணம்னு சொல்லி எல்லாத்தையுமே வச்சிருப்பாங்களா, ஹாங்கும் அதை எடுத்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுவான். இவனுக்கு இப்ப தான் நிம்மதியாவே இருக்குது. அந்த சீக்ரெட் ரூமுக்கு ஒரு கீ இருக்குல்ல, அதை லாக் பண்ணி அவன் ஷூக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு திரும்ப அப்படியே அவன் ரூமுக்குள்ள வந்துடுறான். அந்த கயிறு எடுத்துட்டு அவனே கட்டி போட்டுட்டு உட்காந்துடலாம் சொல்லி பார்க்கும்போது கரெக்டா ஹீரோ வந்துருவான். ஹீரோ என்ன நினைப்பானா, இவன் இப்பதான் தப்பிக்க ட்ரை பண்றான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு திரும்ப கையில கட்டி போட்டுட்டு அப்படியே வெளியே கூட்டிட்டு வந்துருவான். அப்ப ஹீரோ லீ கிட்ட ஒரே ஒரு பட்டன் நமக்கு எல்லாரும் காலி தேவையில்லாம லூசு திறமை எதுவும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது லீக்கு கொஞ்சம் டவுட் வந்துருக்குல்ல, ஹீரோயினும் ஹீரோ லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஒரு ஸ்பை நேம் சொல்லி இவன் உனக்கு தெரியுமா, அவன் சவுத் கொரியால ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இங்கே செட்டில் ஆயிட்டான், சந்தோஷமா தான் இருக்கிறான், நீயே அந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணி இங்கே இருந்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றானா. ஹீரோ ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி அப்படியே நின்றுவான். அப்புறம் லீ கிட்ட, அன்னைக்கு ஒரு லேடி ஏஜென்ட் உங்ககிட்ட வந்து கொஞ்சம் க்ளோஸா பேசிட்டு இருந்தால அந்த பொண்ணு கூட நீ சந்தோஷமா வாழணும்னா வாயை மூடிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இல்ல இல்ல நாங்க ரெண்டும் ஜஸ்ட் ஃப்ரெண்டு, அதை தாண்டி வர எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சமாளிச்சிருவான். ஹீரோ இப்போ அவனை காஃபிடேரியாவுக்கு அனுப்பி வச்சுட்டு ரூம் நம்பர் 202 குள்ள வரான். அங்கதான் டாக்டர்லவும் ஹீரோனும் இருக்கிறாங்க. ஹீரோ இந்த மயக்க போட்டு விழுந்திருப்பாள்ல, இப்ப நான் இவளுக்கு சில மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், கொஞ்ச நாள் தூங்கி எந்திரிச்சா சரியா போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்லவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்க பேசுறது எதுவுமே நம்ம ஹீரோ கேட்கல, அப்படி ஃபீல் பண்ணி நம்ம ஹீரோன தான் பாத்துட்டு இருக்கிறான். இது எல்லாம் பார்க்கும்போது டாக்டர் லூக்கு சமயம் வயிறு எரியுது, அப்படி தனியா ரூம்ல கூட்டிட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நார்த் கொரியாவும் சவுத் கொரியாவும் ஏதோ டீல் போட்டுதான் இங்க வந்திருக்கிறோம், இந்த மிஷின் எப்போ கம்ப்ளீட் ஆகும்னு தெரியாது, எப்போ என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாது. உன்ன ANSP டேரக்டர் சாங்ஸோட பொண்ணு தான் மறைச்சு வச்சிருந்தாலா, அவ மேல ஏதாச்சும் உனக்கு பர்சனல் ஃபீலிங்ஸ் இருக்கா, அப்படி இருந்துச்சுன்னா நம்மளோட மிஷினுக்கு தான் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டதுக்கு, இல்ல எனக்கு அவன் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாவே இருக்கு. இப்ப அப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஹீரோ, நம்ம இப்படி ஸ்டூடெண்ட்ஸ் பிடிச்சு வச்சிருக்கிறது என்னோட ஃபேஸ்ன்னு சொல்லி எல்லாமே நியூஸ்ல வந்துருச்சு, உண்மையிலேயே நமக்கு 10 நாள்ல திரும்பி போயிருவோமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். இவதான் நார்த் கொரியா, நார்த் கொரியோட ஹெட்னு சொல்லி எல்லாத்தையுமே முழுசா நம்புவாள்ல, நீ நம்ம சேஃபா திரும்பி போகணும்னு சொல்லி கவலைப்படுறியா, இல்ல நம்ம பார்ட்டி மேல டவுட்டா கேக்குறியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோக்கும் அவங்க நாட்டு மேல அவங்க அப்பா மேல எல்லாம் நம்பிக்கை இருக்கு, இருந்தாலும் இங்க இருக்கிற ANSP அந்த டைரக்டர் சாங்ஸு நாம்டி இவங்களெல்லாம் என்னால நம்ப முடியல, அவங்க தான் லாஸ்ட் டைம் சேஃபே எங்களை நார்த் கொரியா அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி வெளியே வர சொன்னாங்க, ஆனா ஷூட் பண்ணி சாகடிக்க ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றானா. டாக்டர் லூ கிட்ட இதுக்கும் பதில் இருக்கு, நம்மளோட நாடும் நம்மளோட கட்சியும் நம்மளை கைவிடாது, இவங்க தான் ஏதோ டபுள் கேம் ஆடி நம்மளை ஏமாத்தி இருக்காங்க, இதுக்கும் நம்ம ஹெட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, அதனால நார்த் கொரியா இருந்து வர கமாண்டை நம்ம ஒழுங்கா ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு, சரி எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின், எதுக்காக 10 நாள் நம்ம இங்கேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். டாக்டர் லூவால நம்பவே முடியல, உனக்கு இந்த விஷயமே தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்றா. இவதான் வெளியிருந்தான வந்திருப்பா, எலெக்ஷனுக்காக தான் இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு தெரியும், எல்லாத்தையுமே கிளியரா ஹீரோ கிட்ட சொல்றா. இப்ப இதே டைம்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தூங்கிட்டு இருப்பாங்களா, ஆனா ஓகே மட்டும் தூங்காம அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பாத்துட்டு இருக்கா. ஹாங்கு சானும் சேர்ந்து நிறைய டிராப் பாம்பு எல்லாம் செட் பண்ணுவாங்கல்ல, இதெல்லாம் பாத்துட்டு நேரம் ஓடன் கிட்ட வந்து சொல்றா, அவங்க நம்மளை வெளியே விட்டுறதானே சொன்னாங்க, இப்ப எதுக்காக பாம்பு செட் பண்றாங்க, நம்மள எல்லாம் சாகடிக்க போறாங்களான்னு சொல்லிட்டு இவ இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எழுப்பி விட்டுருவா. பதிலுக்கு உடனே அப்படி எல்லாம் எதுவும் இல்ல, அவங்களோட சேஃப்டிக்காக அதை பண்ணிட்டு இருக்காங்க, வெளியே ஃபுல்லா ஆர்மி போர்ஸ்ல இறங்கி இருக்காங்கல்ல, அதனால ஜஸ்ட் இதை பண்றாங்க, அதை தாண்டி வேற எதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி புரிய வைக்கிறாங்க. இருந்தாலும் அடங்காம இங்கிருந்து ஹீரோனை காணும், அவன் தான் அவளை கூட்டிட்டு போனான், அவங்க ரெண்டு பேரும் இங்கிருந்து போய் 2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு, ஹீரோயின மட்டும் அவன் சேஃபா வெளியே அனுப்பி வச்சிருப்பான், இந்நேரத்துக்கு கண்டிப்பா அவ திரும்பி வர போறது இல்ல, ஏன்னா நான் என் கண்ணால பார்த்தேன், டாக்டர் லூவா சாங்கடிக்க ட்ரை பண்ணும் போது ஆப்போசிட்ல இருந்து சுட ஆரம்பிச்சாங்கல்ல, அப்போ ஹீரோ ஹீரோனை போய் காப்பாத்தினா, அவன் உயிரை பத்தி கூட கவலைப்படாம ஹீரோனை தான் காப்பாத்தினா, இதுல இருந்தே தெரியுது அவங்க ரெண்டுத்துக்கு நடுவில் ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ பேசி இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே குழப்பி விட்டுக்கிறா. உடனே எல்லா விஷயத்தையும் இப்ப தானே பாத்துட்டு வந்திருப்பாங்க, ஹீரோயினோட அண்ணன் இறந்துட்டான், அதுவும் ஸ்பை கூட சண்டை போடும்போது. அந்த நியூஸை கேட்டதுக்கு அப்புறம் இவளுக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு, அதனால இப்ப டாக்டர் பாத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்றாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம ஹீரோயினை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகவே ஆரம்பிச்சிருவாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஓகே வாயவே மூடுறா, இங்க கட் பண்ணா சாங்ஸுவை காமிக்கிறாங்க, அவன் பையன் இறந்துட்டால அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருக்கிறான். சாங்ஸோட ஒய்ஃப்க்கு அந்த அளவுக்கு அழுக வரல, இருந்தாலும் சும்மா சீன் போட்டுக்கிறாங்க. அப்ப சாங்ஸு ரொம்ப ஃபீல் பண்ணி என் பையன் செத்ததுக்கு நான் தான் காரணம், எல்லாமே என்னோட தப்பு தான், நான் தான் அவனை ஃபோர்ஸ் பண்ணி ஆர்மிக்கு அனுப்பி வச்சேன், நார்த் கொரியா கூட டீல் போடுறது கூட நான் தான், ஒருவேளை அந்த டீல்ல நான் போடாம இருந்திருந்தேன் இவன் உயிரோட வந்திருப்பாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுதிட்டு இருக்காங்க. சாங்ஸோட ஒய்ஃபுக்கா அல்ல இல்ல, இவன் என்ன டீல பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கான், வேற யாருக்கா தெரிஞ்சிருப்போது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, நீங்க எதுக்காக உங்க மேலேயே பழகி போட்டுக்கிறீங்க, அவன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக போறான், நம்மளுக்கு வேற வழி இல்ல, அவன் ஆர்மிக்கு தான் அனுப்பி வச்சாகணும், அதனாலதான் நம்மளும் ஆர்மிக்கு அனுப்பணும், அது மட்டும் இல்லாம அவன் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் தான் உயிரை கொடுத்துருக்கான், அவனோட சாக்ரிஃபைஸ்க்கு நீங்க மரியாதை கொடுங்க, நீங்க தான் இப்ப தைரியமா இருக்கணும், ஏன்னா ஹீரோயின் இப்ப ஹாஸ்டலுக்குள்ள மாட்டிட்டு இருக்காரு, அவளை நீங்க தானே காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சேர பண்றாங்க, ஏன்னா அப்பதான் சாங்ஸ் கொஞ்சம் நார்மல் ஆகி அவங்க போட்ட டீல் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியும், அப்படின்னா தானே பிரசிடென்ட் கிட்ட நல்ல பேர் வாங்க முடியும், இவனும் அடுத்த பிரசிடென்ட்
ஆகலாம், அதெல்லாம் மனசுல வச்சிருந்தா சங்ஸோட வைஃப் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப இதே டைம்ல ஹீரோன ஹாஸ்டல்ல காமிக்கிறாங்க. அவதான் மயக்கத்துல இருப்பாள். அப்ப அவங்க அண்ணன் கனவுல வந்து பேசுற மாதிரியும் திடீர்னு காணாம போகிற மாதிரியும் அவளுக்கு எல்லாம் தோணுது. அப்படியே அடிச்சு பிடிச்சி எந்திரிச்சு எங்க அண்ணனை காணும் சொல்லிட்டு அழுகவே ஆரம்பிச்சிருவா. அப்பதான் டாக்டர்லாம் சொல்றாங்க, உனக்கு லாஸ்ட் நடந்ததெல்லாம் ஞாபகம் இல்லையா, அவங்க அண்ணன் செத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களா. இதை கேட்டதுக்கு அப்புறம் அவ தீம்பி தீம்பி அழுகிறா, அதனால மூச்சு இருக்கு ரொம்ப சிரமப்படுறாளா. அவ ஒரு ஷர்ட் மாதிரிதான் போட்டிருப்பா, மேல வரைக்குமே பட்டன் போட்டிருப்பாளா. டக்குன்னு டாக்டர்ல ஒண்ணு இல்ல மெதுவா மூச்சு விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மேல இருக்கிற அந்த பட்டன் எல்லாம் அவுத்து விடுவாங்க. அப்பதான் பாக்குறாங்க உள்ள இருக்கிற நெக்லஸ். இந்த நெக்லஸ பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அவ்வளவு பெரிய ஷாக். இப்போ பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ டாக்டர்லவே இதுக்கு முன்னாடி ஒரு டைம் பாத்துருக்கான். அப்பதான் பேசிட்டு இருக்கும் போது டாக்டர்லு வந்து எனக்கு இந்த நெக்லஸ் தந்துரு இல்லைன்னா வித்துரு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஆனா ஹீரோ முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு என்னோட மொத்த வாழ்க்கையை விட இந்த நெக்லஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பான். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பொருள் ஹீரோனுக்காக அவன் தந்திருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம், ஹீரோ ஹீரோனை லவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த டாக்டர்லு தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. இந்த விஷயம்லாம் உங்களுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் ஏதோ பேய் அடிச்ச மாதிரி நின்றுக்கிறாங்க. ஹீரோனால இன்னும் முழுசா நம்ப முடியல, அவங்க அண்ணன் இறந்துட்டாங்க அவ கூட இப்போதைக்கு இல்ல அப்படின்னு. இல்ல கண்டிப்பா அது எங்க அண்ணனா இருக்காது, வேற யாராச்சும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து ஓடிடுவா. இப்ப இதே டைம்ல ஹீரோ நியூஸ் தான் பாத்துட்டு இருக்கான். அதுல அவங்க அண்ணன் இறந்ததை பத்தி தான் ஃபுல்லா போயிட்டு இருக்குது. அவங்க இந்த நாட்டுக்காக ஸ்பை கூட போராடி உயிர் விட்டுருக்காங்க. அவங்க கடைசியா அவங்க தங்கச்சிக்காக தான் ஒரு லெட்டர் எழுதி இருந்திருக்காங்க. பேட்ரோலுக்கு போயிட்டு வந்து எழுதலாம்னு சொல்லி நினைச்சிட்டு பாதிலே விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனா இப்ப அந்த இடத்த எல்லாம் யார் ஃபீல் பண்றது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இதுல எல்லாம் நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கா. இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோக்கே ஒரு மாதிரி ஆயிரும். டக்குனு டிவி ஆஃப் பண்ணிட்டு அப்படி திரும்பறா பாருங்க, நம்ம ஹீரோயின் இது எல்லாத்தையுமே நின்று கேட்டு இருந்திருக்கா. அவளுக்கு அழுகழுகே வருது. அங்கிருந்து வெளியே போற வழியை நோக்கி அவ வாட்டுக்கு போயிட்டு இருக்கா. ஹீரோ தான் போய் ஸ்டாப் பண்ணி நேரா காஃபி ஏரியாக்கு திரும்பி போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா ஹீரோயும் கேட்காம பிளீஸ் லாஸ்டே ஒரு டைம் எங்க அண்ணனை பாக்கணும், நீ வெளியே விடு அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிரா. ஹீரோக்கும் ஆசைதான் ஹீரோயினை வெளியே விண்ணுன்னு, ஆனா இப்போதைக்கு விட முடியாதுல்ல. சரி அவளுக்கு புரிய வைக்கலாம்னு சொல்லிட்டு ரூம்ல கூட்டிட்டு போய் தனியா பேசலாம்னு சொல்லி போறான். அங்க பார்த்தா டாக்டர் லூ வில்லத்தனமா உட்காந்துட்டு இருக்குது. இனி எங்க பேசுறது, ஹீரோயினும் திரும்ப காஃபி ஏரியாக்கு போன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுருவான். ஹீரோயின் தான் பாவம், ஹீரோவை ரொம்ப நம்பிருப்பாள், அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி பாத்துட்டு போறா. இப்ப அங்க கட் பண்ணா சாங்ஸோ சாங்ஸோட ஒய்ஃப் கிட்ட பார்க் பேசிட்டு இருக்கான். இவன் தான் நாம்டேக்கு சாங்ஸுக்கு ரெண்டு பேத்துக்குமே ஹெட் மாதிரி, ஹெட் ஆஃப் த பார்ட்டி. ஓகே இப்ப அவனை கொஞ்சம் ஃபீல் பண்ணி ஆறுதலா நாலு வார்த்தை பேசிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது நாம்டே சொல்றான், நீங்க அந்த மிஷினை பத்தி கவலைப்படாதீங்க, ப்ரொஃபசர் ஆன எல்லாரும் கடத்திட்டு போனதா பேசிட்டு இருந்தாங்களே ஒரு நியூஸ், இப்ப அது எல்லாமே கவர் ஆயிருச்சு, எல்லாருமே இப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றானா. பார்க்குக்கு செம்மைய கடுப்பாகுது, ஏன்டா இவங்க அவங்க பையனை இழந்து நிக்கிறாங்க, உனக்கு இப்ப மிஷின் தான் முக்கியமா, அது மட்டும் இல்லாம உங்க பொண்ணு உள்ள ஹாஸ்டேஜ மாட்டிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டா, அதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இதுதான் சான்ஸ்னு சங்ஸோட வைஃப் அழுதுகிட்டே, ஆமா எங்க பையன் இந்த நாட்டுக்காக உயிரை கொடுத்துருக்கான், எங்களோட பொண்ணு இப்ப ஹாஸ்டேஜ உள்ள மாட்டிட்டு இருக்கா, ஆனாலும் என்னோட ஹஸ்பண்ட் இந்த நாட்டுக்காக உழைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம சாங்ஸ் கொஞ்சம் பில்டப் பண்ணியே பேசிட்டு இருக்கிறாளா. பார்க்குக்கும் புரியுது, ஓகே உங்க பொண்ணை எப்படியாச்சும் பத்திரமா காப்பாத்திடலாம்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுவான். இதெல்லாம் பார்த்துட்டு நாம்டேக்கும் நாம்டியோட ஒய்ஃபுக்கும் சமயம் கடுப்பாகுது. இப்ப அப்படி திரும்பி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாம்டியோட ஒய்ஃபுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குது. எப்போ இருந்து பார்க்கும் சாங்ஸும் இந்த அளவுக்கு க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சாங்க, ரெண்டு பேரும் ரொம்ப நல்லாவே பேசிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி கேக்குறாளா. சாங்ஸோட பையனாலதான் இப்ப சிம்பத்தி ஓட்டலாம் எங்களுக்கு வரப்போகுது, அதனாலதான் தேங்க்யூ சொல்றதுக்காக இப்படி எல்லாம் நல்லா பேசுறான். அது மட்டும் இல்லாம ப்ரொஃபசர் ஹானை பத்தி இருக்கிற எல்லா கேஸுமே இப்போ க்ளோஸ் ஆயிருச்சு, எல்லாம் உள்ள இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸால தான், அதுவும் உள்ள சாங்ஸோட பொண்ணு வேற மாட்டிட்டு இருக்கா, அதனாலதான் சாங்ஸு கிட்ட இந்த அளவுக்கு நல்லா பேசுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி புரிய வைக்கிறான். இருந்தாலுமே அவளுக்கு புரிய மாட்டேங்குது, இவனுக்கு செம்மையா கடுப்பாகுது. இன்னதுக்கு சாங்ஸோட ஒய்ஃபா இருந்தா ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க, அவங்க ஒரு ஃபேமஸான ஆக்டர், நல்ல ஒய்ஃபா நடந்துக்கிறாங்க, ஆனா உனக்கு எதுவுமே வரமாட்டேங்குதுல, அவங்க எந்த விஷயத்தினாலும் ஈஸியா புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க ஹஸ்பண்டுக்கு எல்லாம் நல்லா ஐடியாவா கொடுக்குறாங்க, ஆனா நீ ஒரு நாலு ஆன்டிஸ் முன்னாடி நீ தான் ரொம்ப பெரிய ஆள் மாதிரி ரொம்ப பில்டப் கொடுத்துட்டு சும்மா சுத்திட்டு இருப்ப, உனக்கு இப்பமாச்சு புரியுதா, ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள ஹாஸ்டேஜா புடிச்சு வச்சிருக்கனால இப்ப எல்லா நியூஸ்லயுமே அதுதான் கவர் பண்றாங்க, அதனால ப்ரொஃபசர் ஹானோட கேஸ் இப்ப யாரும் கண்டுக்கிறது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றானா. அவளுக்கு ஷாக் ஆயிருது, சரி இவ்வளவு பெரிய பிளான் போட்டுருக்கீங்களே, உள்ள இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் ஆயிருச்சுன்னு அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. அவனுக்கு வெறி ஆகுது, திரும்ப திரும்ப லூசுத்தனமா ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டே இருக்கிறாளா, கடுப்புல பிடிச்சி திட்டவே ஆரம்பிச்சிருவான். இருந்தாலும் நாம்டியோட ஒய்ஃப் ரொம்ப கூலா, சாங்ஸோட ஒய்ஃப் என்ன பண்ணாலுமே கடைசியில வேஸ்ட் தான், ஏன்னா 13 வேர்ஜின் பொண்ணுங்க சாகணும், ஆனா இப்போதைக்கு சாக மாட்டாங்க, அதனால அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, கடைசியில சாங்ஸ் தான் சாக போறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. நாம்டேக்கு இந்த விஷயத்தை பத்தியெல்லாம் எதுவும் தெரியாதுல, என்ன ஆச்சு என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கிளியரா கேக்குறான். இவ்வளவு அந்த சாமியார் கிட்ட போன கதை வந்த கதை சொன்ன கதைன்னு சொல்லி இருக்கிற எல்லாத்தையும் சொல்லுவாளா, அவனுக்கு சமயம் கடுப்பாகுது. நான் எத்தனை மாதிரி சொல்றது, எந்த சாமியாரையும் போய் பா கதை யாரையும் நம்பாதன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு நடுவில் அப்படி சண்டை போயிட்டு இருக்குது. இதே டைம்ல சாங்ஸோட ஒய்ஃப் சீஃபுக்கு கால் பண்ணி நாளைக்கு ஒரு பிரஸ் மீட் வச்சு இதை பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நீங்க சாங்ஸோட பையன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக போறான்னா அதுக்காக தான் மிலிட்ரி அனுப்பி வச்சோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லாதீங்க, நாட்டு மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக அனுப்பி வச்சோம், அவன் அந்த ஸ்பை கூட போராடி சேர்த்துருக்கான், இந்த மாதிரி நல்லா பில்டப் கொடுக்குற மாதிரி பேசுங்க, எந்த தப்புமே நடக்க கூடாது, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுவாங்க. இவனும் அதுக்காக நாளைக்கு எப்படி அந்த பிரஸ் மீட்ல பேசணும்னு சொல்லிட்டு ஒத்திகையெல்லாம் எடுத்துட்டு இருக்கான். அவனோட ஏஜென்ட்ஸ் தான் போவோம், நைட் ஃபுல்லா இப்படியே தான் போகுமா, இதுக்கு ஒரு விடிவுகாலமே இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்கிறாங்க. இவன் உடனே நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள், லைவா இந்த உலகம் ஃபுல்லாவே தெரிய போறேன், நான் ஒரே நாள் ஃபேமஸ் ஆக போறேன், எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கணும், சரி நாளைக்கு நான் என்ன ட்ரெஸ் போடுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கிறான்.
இப்போ இதே டைம் ஹாஸ்டலில் ஹீரோயின் பிரதரோட ஸ்கார்ஃபு ஹீரோயினோட ரூமில் தான் இருக்கும். இதை ஹீரோ பார்க்குறான். அவங்க லாஸ்ட்டாக ஹாஸ்டலுக்கு வெளியே நின்று பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மேலே இருந்து இது எல்லாத்தையுமே நோட் பண்ணியிருப்பாள்ல. இப்போ அப்படியே அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். ஹீரோயின் பாவம் அவனோட பிரதரை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறா. இப்போ இங்கே கட் பண்ணால் அடுத்த நாள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறாங்க. லீவ் சாப்பிடணும்ல, அவனாக தான் கட்டி போட்டு வச்சிருப்பாங்கல்ல. சரி இப்போ கட்டை விட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுக்கட்டா அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்குறாங்க. சேனும் ஓகே சொல்லிட்டு அங்கே தான் உட்காந்துருக்கிறான். அப்போ அங்கே சமையல் பண்ணுற குண்டு லேடி வந்து சேனை தர தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டு உனக்கு நிறைய ஃபுட் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. சேனல் ஒழுங்காக நடக்கவும் முடியாதா, ஏ நில்லு நில்லுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறான். அவங்க அப்போ இவனுக்கு நிறைய ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க, அதெல்லாம் காமிச்சு உட்காந்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நார்மலாக தான் பேசுறாங்க. சேனல் இதை பார்த்துட்டு லீ கிட்டையும் தாத்தா கிட்டையும் ஒழுங்காக கொஞ்சம் சாப்பிடுங்க, தேவையில்லாமல் எந்த வேலையும் பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். இப்போ லீயும் தாத்தா வந்து அங்கே ஒட்டுக்க கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறாங்க. நம்ம ஓகே அங்கே எல்லாத்துக்கும் ஃபுட்டெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பலாம்னு சொல்லி போகும்போது அங்கே தாத்தாவோட பையன் வந்துட்டு எங்கடோ கொஞ்சம் சாப்பிட வரியான்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஃபேஸ் ரியாக்ஷன் காமிப்பானா. அவனோட மூஞ்ச பார்த்து பயந்து நம்ம தாத்தா கிட்டே ஓடி வந்து உட்காந்துக்குவா. இப்போ ஓகே தாத்தா லீ மூணு பேருமே பேசிக்கிட்டே ஒட்டுக்காக தான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறாங்க. லீக்கு தான் உடன் மேலே கொஞ்சம் டவுட் இல்லை. சரி இவங்க ரெண்டு பேத்துக்கிட்டே போட்டு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நான் அன்னைக்கு ஒழுங்கே இந்த ஹாஸ்டல் ஃபுல்லாக தேடி இருக்கணும், எல்லாம் ஏமால தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே ஓகே நீங்களாம் ஒழுங்காக தான் தேடினீங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி மறைச்சு வச்சதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளா. தாத்தா உடனே வாய் மூடுன்னு சொல்லி சிக்னல் கொடுக்குறாங்க. இருந்தாலும் அவள் வாயை கண்ட்ரோல் பண்ணாமல் பேசிக்கிட்டே தான் இருக்கிறா. லீக்கு புரியுது ஓகே கிட்ட தான் போட்டு வாங்க முடியும்னு சொல்லிட்டு எதுக்காக இந்த உடனே எப்போ பார்த்தாலும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அன்னைக்கு மட்டும் எங்களை ஒழுங்காக தேட விட்டுருந்தாங்கன்னா இப்படிலாம் நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு ஸ்பை உள்ளே இருக்கிறான்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, தேடி கண்டுபிடிப்பாங்க யாருக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு. ஆனால் இவங்க தேடவே விடலை. இன்னும் நிறைய விசித்திரமான விஷயம் அவங்கள பற்றி எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாளா. லீக்கு சமய ஆர்வமாகி என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கும் போது அவங்க மாசம் ஒரு டைம் வெளியே யாரையும் பாக்குறதுக்காக போறாங்க. ஆனா அவங்களுக்கு ஃபேமிலின்னு சொல்லிக்க யாருமே இல்ல. ஹாலிடே அப்படி வந்தா கூட எங்கேயுமே வெளியே போக மாட்டாங்க. ஆனா மாசம் ஒரு டைம் கரெக்டா ஒரு நாள் வெளியே போயிருவாங்க. காலையில போவாங்க, கரெக்டா ரோல் காலுக்கு முன்னாடி தான் வருவாங்க. இதை நிறைய டைம் நான் நோட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றா. தாத்தா வாய முடியதுக்காக இப்படி எல்லாம் லூசுதரமா பேசிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி திட்டுறதுக்கு உங்களுக்கு இதே டவுட் தானே, நீங்களும் நிறைய டைம் என்கிட்ட சொல்லியிருக்கிறீங்களுன்னு சொல்லி தாத்தாவையும் கோத்து விட்டுருவா. இப்ப தாத்தாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஆமா எனக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருந்துச்சு. இவங்க இங்க வார்டன் ஆகிறதுக்கு முன்னாடி பழைய வார்டன் ஒருத்தங்க இருந்திருப்பாங்கல்ல, அப்ப கூட இந்த தாத்தா அந்த ஹாஸ்டல் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப அவங்க ரூம்ல அன்னைக்கு ஏதோ ஒன்று ரிப்பர்னு சொல்லி பாத்துட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த பழைய வார்டன் இவங்கள பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இவ்வளவு எதுக்காக எனக்கு பதிலா போடுறீங்க, இவ்வளவு நானும் என்ன ஈக்குவலா, நான் சில காரணங்களுக்காக அந்த வேலையை விட்டுட்டு இப்ப இந்த ஹாஸ்டல்ல இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். என்கிட்ட கேட்காம இப்படிப்பட்ட ஒரு பர்சன் இங்க ஹாஸ்டல் வார்டனா போறீங்களே, ஸ்டூடெண்ட்ஸோட சேஃப்டி கூட விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களா. ஆனா ஆப்போசிட்ல பேசுறவாளே இதுக்கெல்லாம் ஓகே சொல்ற மாதிரி தெரியல. இவங்க உடனே ஓகே நீங்க என்ன வேணா முடிவெடுத்துக்கோங்க, ஆனா நான் செத்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கால் கட் பண்ணிருப்பாங்க. இதுக்கப்புறம் நீங்க நைட்டா அவங்க சூசைட் பண்ணி செத்துருப்பாங்க. இது எல்லாத்தையுமே இப்ப தாத்தா சொல்றாங்க. வார்டனுக்கு பின்னாடி எக்கச்சக்க கதை இருக்கும் போல இருக்கு. லீக்கே இப்பதான் புரியுது யாரா இந்த வார்டன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நம்ம வார்டனையே உத்து பார்த்துட்டு இருக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நீங்க எல்லாரும் மொத்தம் இதுல எத்தனை எபிசோடு, இதுல ஹாப்பி எண்டிங் வருமா இல்ல சேட் எண்டிங் வருமானு சொல்லிட்டு மாத்தி மாத்தி கமெண்ட் பண்றீங்க. இப்ப உங்களுக்கு கிளியரா சொல்றேன், இதுல மொத்தம் 16 எபிசோடு. இப்ப வரைக்குமே 13 எபிசோடு தான் ரிலீஸே ஆயிருக்கு. அதனால இந்த டிராமால ஹாப்பி எண்டிங்கா சேட் எண்டிங்கா சொல்லிட்டு எனக்கே தெரியாது. நானே இதுல 13 எபிசோடு வரைக்கும் தான் பாத்திருக்கேன். இன்னும் 3 எபிசோடு ரிலீஸே ஆகல. ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த டிராமா ரொம்பவே பெருசு, 1.5 மணி நேரம் டைம் டியூரேஷன். அதை ஒரே வீடியோல போட முடியாது. அதனால ரெண்டு வீடியோவை கட் பண்ணி தான் போட்டுக்கிறேன். ஒரு எபிசோட ரெண்டு பார்ட்டா போட்டுக்கிறேன். அதனால நம்ம இப்ப 8th எபிசோட தான் கவர் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் 8 எபிசோட முழுசா பேலன்ஸ் இருக்கு. வெயிட் பண்ணிட்டே இருங்க, நம்ம சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிடலாம். இல்ல எனக்கு இந்த அளவுக்கு டீப்பான டயலாக் வேண்டாம், ஜஸ்ட் கதை மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் எனக்கு ஓகே. நீங்களே சொல்லுங்க, ஒரே எபிசோட ஷார்ட்டா போட்டுடலாமா இல்ல இந்த மாதிரி பார்ட் வைஸே போய்க்கலாமான்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பை.